பார்ட் ஃபோர் நைன்த் மேத்ஸ்ல கணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கணங்கள்ல அடுத்து நம்ம காணக்கூடியது கண கட்டமைப்பு முறை. லாஸ்ட் கிளாஸ்ல வர்ணனை முறை, அடுத்தது கண கட்டமைப்பு முறை பார்த்தோம். இந்த கண கட்டமைப்பு முறையில அது சார்ந்த கணக்குகள் வந்து இப்ப செய்யறோம். அனைத்து மிகை இரட்டைப்படை எண்களின் கணம். இப்ப நம்ம அதை போன கிளாஸ்ல இதை எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டர்ல நேம் கொடுக்கணும், ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு செட் ஆஃப் ஆல் எஸ் இது என்ன படிக்கணும், எஸ் சச்சிதர் இதை நம்ம படிக்க வேண்டியது, சச்சிதர்னு படிக்கலாம் அல்லது என்றவாறு உனக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அப்படி படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். எக்ஸ் என்பது ஒரு என்ன கொடுத்துருக்கீங்க, அனைத்து மிகை இரட்டை படை எண்களின் கணம். எக்ஸ் ஒரு மிகை இரட்டை படை, அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம் அவ்வளவுதான். எக்ஸ் என்பது ஒரு மிகை இரட்டை படை எண் அப்படின்னு எழுதுனா, இந்த ஒருங்கிறத போன தடவையே சொல்லியிருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா அந்த ஒருங்கிற வார்த்தை வந்து வரணும். அடுத்தது 20 விட குறைவாக உள்ள மிகை எண்களின் கணம். 20 விட குறைவா இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பி ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுட்டு எக்ஸ் சச்சிதர் என்றவாறு இந்த இடத்துல என்ன இருக்காங்க, எக்ஸ் ஒரு 20 விட குறைவாக உள்ள மிகை எண்களின் கணம். எக்ஸ் ஒரு மிகை எண், மிகை முழு எண். இது என்ன கொடுத்திருக்கு, 20 விட குறைவு ஒரு மிகை எண் மற்றும் எக்ஸ் என்பது 20 விட குறைவா இருக்கு. எக்ஸ் வந்து 20 குறைவு அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம், எக்ஸ் 20 விட குறைவு, எக்ஸ் ஒரு மிகை எண். அடுத்தது இந்த இது வந்து கம்பல்சரி கிடையாது, போடணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, நம்மளா சும்மா நேம் வச்சுக்கலாம். எஸ் சச்சிதர் 3 மடங்குகளாக உள்ள மிகை எண்களின் கணம். எக்ஸ் போட்டணும் ஒரு என்ன எழுதணும், மிகை எண் அப்படின்னு எழுதிட்டு இன்னொரு கண்டிஷன் என்ன, மற்றும் எக்ஸ் வந்து 3 மடங்கு, இடத்துல 3 மடங்கு அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, 15 விட குறைவாக உள்ள ஒற்றை இயலங்களின் கணம். அப்ப நம்ம இது கம்பல்சரி கிடையாது, ஜஸ்ட் நம்ம வேணா போட்டுக்கலாம். எஸ் சச்சிதர் இருபதுங்க, எஸ் ஒரு 15 விட குறைவாக ஒற்றை இயலங்களின், எக்ஸ் ஒரு ஒற்றை இயலங்கள். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை இயல் எண், இயல் எண். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு, 15 விட குறைவா இருக்கு, 15 விட குறைவு அப்படிங்கிறப்போ இப்படி ஜாஸ்தி இப்படி எழுதுனா, இப்படி எழுதுனா தப்பாயிடும், ஏன்னா 15 விட குறைவு அப்படிங்கிறப்ப 14 அந்த மாதிரி எல்லாம் வந்துடும், இரட்டை எண்ணு சேர்ந்து வந்துடும். பட் நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது வெறும் ஒற்றை எண், ஒற்றை எண் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த எக்ஸின் 1 <= 15 அப்படின்னு வரும். இது வந்து கண்டிப்பா 1 வரும், 1 வந்து ஒற்றை இயல் எண். இங்க ஈக்குவாலிட்டி ஏன் போடணும்னா 1 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இங்கதான், 1 இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப 1 வரணும், ஏன்னா 1, 3 இந்த மாதிரி போயிட்டே இருந்து கடைசி நம்பர் என்ன 13, 15 விட குறைவு, குறைவுன்னு வரணும். இந்த 15 வந்து வரக்கூடாது, இந்த 15 வந்து கண்டிப்பா வரக்கூடாது, ஏன்னா 15 விட குறைவா இருக்கு. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால கண்டிப்பா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும், போட்டு இங்க 15 அப்படின்னு அல்லது இங்கிலீஷ் பேரஸும் இதே இப்படி எழுதி இந்த இடத்துல இப்படி எழுதலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எழுதி இந்த இடத்துல ஈக்குவல் டு இங்கேயும் ஈக்குவல் டு போட்டு இங்கிலீஷ்ல வச்சதுனால ஏதோ ஒன்று மட்டும்தான் எழுதணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு, கம்ப்யூட்டர் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், எக்ஸ்னு போட்டு இங்கே எக்ஸ்
என்பது இந்த இடத்துல ஒரு இங்க வராது. எஸ் என்பது கம்ப்யூட்டர் என்ற சொல்லில் உள்ள ஒரு எழுத்து இப்ப எல்லாமே வந்துடும், கம்ப்யூட்டர் வர எல்லா லெட்டர்ஸுமே இதுல ரிப்பீட் ஆயிடும். இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்குக்கு வந்து எக்ஸ் ஒரு மிகை எண், அடுத்து வரக்கூடியது எக்ஸ் ஒரு மிகை எண், தென் எக்ஸ் லெஸ் ட்வெண்ட்டி, தென் எக்ஸ் ஒரு மிகை முழு மற்றும் மூன்றில் மடங்கு. அந்த இடத்துல மற்றும்னு போட்டுக்கணும். எக்ஸ் ஒரு ஒற்றை இயலின் மற்றும் எக்ஸ் லெஸ் தென், எக்ஸ் ஒரு ஒற்றை இயலின் மற்றும் எக்ஸ் லெஸ் தென் பதினைந்து, தென் எக்ஸ் என்பது கம்ப்யூட்டர் என்ற சொல்லில் உள்ள ஒரு எழுத்து. இப்ப இதுல வந்து நமக்கு ஆன்சர்ல வந்து ஜஸ்ட் இப்படிதான் கொடுத்துருக்கு, நான் கொஞ்சம் விரிவா சொல்லிட்டேன், பட் இந்த மாதிரி எழுதலாம். ஏன் அப்படின்னா அது ஒற்றை இயலுன்னு நீங்க நம்ம கண்டிஷன் சொல்லிட்டோம், ஏற்கனவே எக்ஸ் ஒற்றை இயலுன்னு கண்டிஷன் சொல்லிட்டதுனால இது வந்து கண்டிப்பா ஆப்டா நமக்கு எழுத இயலும். பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கிறேன், நீ இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இப்ப இரண்டு இது பார்த்துருக்கோம், மூன்றாவது பட்டியல் முறை அப்படின்றத பார்க்கணும். தேங்க்யூ.